இப்போ நமக்கு புரியும். ஹைஸ் நேரத்தில் அது சொன்னால் மென்சஸ் லேடிஸ்க்கு மென்சஸ் பீரியட்ஸ் ஆனப்போ தொழுகை பண்ண முடியுமான்னு சொன்னால் அது அந்த நேரத்தில் தொழுகை பண்ண முடியாது. அது எங்கே எழுதியிருக்கேன்னா சூரா பக்ரா ஆயத் நம்பர் 222, சூரா அல் பக்ரா ஆயத் நம்பர் 222. வயஸ் அலூனக அனில் மஹீத் குல் ஹுவா அசன் ஃபாத்தஜிலு நிசா ஃபில் மஹீத் வலா தக்ரபு ஹுன்ன ஹத்தா யத்ஹுர்னா ஃபைஸா தத்ஹர்னா ஃபாத்தூ ஹுன்ன மின் ஹைசு அம்ரகுமுல்லாஹ் இன்னல்லாஹா யுஹிப்புல் தவ்வாபீன வ யுஹிப்புல் முதத்தஹரீன். மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள், நீர் கூறும் அது காயம் ஆகும். ஆகவே மாதவிடான் போது பெண்களை விட்டும் விலக்கி இருங்கள், அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மையடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான், இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். தூய்மையாக அவர் தூய்மை கிடையாது, அந்த டைமில் அவருக்கு தூய்மை கிடையாது. அது என்ன எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு அந்த டைம் நிறைய மைண்டில் கன்ஃபியூஷன், ஒரு ஆதங்கம், ஒரு பசிக்கிறது, என்னென்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆ டைமில். அது ஒரு 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 காயம் அது அந்த டைம். அந்த டைமில் அவருக்கு என்ன சொல்கிறாரோ, இது குரானில் என்ன விஷயங்கள் இருக்கோ அது கிராஸ் பண்ண முடியாது. அதனால அவரே அல்லாஹ் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த டைமில் அவர் தொழுகைக்கு வரக்கூடாது. என்னத்துக்குன்னா லா எமஸ்ஸுஹு இல்லல் முதஹரூன். ஆனால் யார் இது டச் பண்ண முடியாது, யார் தூய்மை இருக்கிறாரோ அவர் மட்டும்தான் டச் பண்ண முடியும். ஏன்னா கிராஸ் பண்ணுறது, இப்படி யார் வேணாலும் தொடுவார், உலகத்தில் எல்லாம் தொட்டுகிட்டே இருக்கிறார், ஒன்றுமே தூய்மை இல்லாதவரும் இல்லை இது தொட்டுட்டு இருக்கிறார். ஆனால் அப்படி தொட்டுறதல்ல, இது கிளியர் இருந்தவர் அல்லாதே இதுக்கு உள்ளில் இருந்த விஷயங்களை தொட முடியாது அப்படி சொல்லிட்டுருக்கேன். ஆனால் இந்த டைமில் அவர் தூய்மை கிடையாது, என்னத்துக்குன்னா அவர் வேற ஒரு ப்ராப்ளமில் இருக்குவார், ஒரு சுகாரா கண்டிஷன் சொல்ல, அந்த கண்டிஷனில் அவர் தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அவர் எல்லாம் சரியானதுக்கப்புறம் திரும்பி இதுக்கு வரலாம்.